அஸ்ஸலாமு அலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு முட்டை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு பேனில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இப்போ அதில் மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகு ஜீரகம் சேர்த்திருக்கறேன் பெருஞ்சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் சின்ன பீஸு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வர அளவுக்கு வறுத்துக்கங்க இதுக்கு பிறகு நான் ஒரு மூணு பெரிய வெங்காயம் ஒரு பூண்டில் பாதி அளவு பூண்டு இதையும் சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் ஒரு லைட்டாக வதங்கிட்டோம் வதங்கிய பிறகு நான் ஒரு அஞ்சாறு பாதாம் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த பாதாம் இல்லைன்னா நீங்கள் முந்திரி எடுத்துக்கோங்க இப்போ முந்திரியும் பாதாமும் நம்ம சேர்க்கக்குள்ளே தான் இந்த முட்டை கிரேவி நமக்கு நல்லா திக்காக வரும் அதனால தான் பாதாமோ முந்திரியோ நம்ம சேர்க்குறது இதுக்கு தேங்காய் சேர்க்கக்கூடாது அதனால் நான் இப்போ பாதாம் சேர்த்துருக்குறேன் இதையும் சேர்த்து லைட்டாக ஒரு ரெண்டு கிண்டு நம்ம கிண்டு எடுத்துக்குவோம் இப்போ நம்ம செய்கிற கிரேவி எல்லாத்துக்குமே நமக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சோறு சாப்பிட்டாலும் சரி இல்லை டிஃபன் சாப்பிட்டாலும் சரி எதுக்குமே இது சைட் டிஷ்ஷு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் ஒரு மூணு தக்காளி வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் சின்ன சைஸாக இருந்தால் மூணு தக்காளி பெரிய சைஸாக இருந்தால் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க இதையும் சேர்த்து இப்போ இதில் கிண்டி எடுத்துக்குவோம் இது நல்லா ஆறுன பிறகு நம்ம இதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ ஒரு பேனில் நம்ம இது போல் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுத்ததாக இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்க்குறேன் நம்ம இப்போ இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூளும் நம்ம சேர்க்கலாம் இப்போ அடுத்ததாக நாலு முட்டையை அவிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த முட்டையில் லைட்டாக நம்ம கீரல் மாதிரி நம்ம கீறி விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு இதில் உப்பு வரப்பு எல்லாமே நல்லா இதில் நம்ம கலந்து வரோம் இப்போ அதை லைட்டாக நம்ம இப்போ எண்ணெயிலையே வதக்கி எடுத்துக்குவோம் இப்போ அதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் நம்ம சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்குவோம் நான் ஏற்கனவே காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் ஆனால் அது வீடியோவில் விட்டு போயிடுச்சு நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக நமக்கு இப்போ கரம் மசாலா தேவை கரம் மசாலா இதில் சேர்த்துருக்கிறேன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன் நம்ம இப்போ காஷ்மீர் மிளகாய் தூள் இதில் சேர்க்கறதுனால நல்ல கலர் கொடுக்கும் அதனால அதையும் சேர்த்தாச்சு இப்போ இந்த மசாலா பச்சை வாசனை போக நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் அடுத்ததாக நம்ம இப்போ முட்டையை நம்ம இதில் சேர்த்துக்குவோம் நான் இது நாலு பேர் அளவு சாப்பிட்ற அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ அவ்வளோதான் நமக்கு இப்போ சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சி என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா